மிஸ்டர் ப்ரொஃபஸர் ஆஃப் ரெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ன பார்க்கணும்னா 60 F8 அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன சொன்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அது ஐயோட ஃபார்மில் வந்து போன ப்ராசஸ் வந்து கொடுக்கல, எந்த டேட்டா கொடுக்கல, ஆனால் இங்கே எல்லாமே கிவன் டேட்டா. 60 வந்து எதுக்கு எதுக்கு நடுவில் இருந்தால் 50 to 80 நடுவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐயோட வேல்யூ டாம்ஸ் யூனிட்டு டாம்ஸ் கிரேட் எல்லாமே கொடுக்குறாங்க. 0.45 D க்யூப் ரூட் ஆஃப் டி காட்டுவாங்க இல்லையா, 0.001 D மைக்ரோமீட்டர். இந்த ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா கூட நீங்கள் ஞாபகத்துக்கிட்டால இந்த ஃபார்முலா வச்சுக்கோ. ID 8 25 அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் டிவியேஷனுக்கும் ஃபார்முலா கொடுத்தாங்க. -5.5 D 0.4 எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே கிவன் இந்த ப்ராப்ளம். போன ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு மாறுபட்ட போனோம். போன ப்ராசஸ் எதுவுமே கொடுக்க எல்லாமே மண்டையிலேருந்து கொண்டு வரணும். ஆனால் இங்கே எல்லாம் கொடுத்துறாங்க. அப்போ டிக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. டி மினிமம் டி மேக்ஸ், டி மினிமம் 50 D max 80 போட்டோம்னா 63.246 வருது. ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் டிஎஸ் அப்ட் பண்ணால் நமக்கு 1.859 மைக்ரோமீட்டர் மில்லிமீட்டராக மாதிரி தான் 1000 அளவு வரணும். அதனால மைக்ரோ மில்லிமீட்டர் 0.0018 6 mm. ஸோ மில்லிமீட்டரில் நம்ம இங்கே இங்கே ID 8 அந்த ஃபார்முலாவில் வந்து மில்லிமீட்டர் தான் சப்மிட் பண்ணணும் தெரியும். ஏன்னா மைக்ரோமீட்டருக்கு சப்மிட்னா தப்பாயிடும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம். இங்கே வந்து மில்லிமீட்டர் சப்மிட் பண்ணுவோம். ஸோ மில்லிமீட்டர் அதனால தான் மில்லிமீட்டராக மாற்றணும். இல்லாட்டி மைக்ரோமீட்டர்ல விட்டுருப்போம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். மில்லிமீட்டர் மாற்றும் போது ID 8 25 போட்டதை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டிவியேஷன் ஷார்ட் ஃபார்முலாவும் கிவன் த கிவன் டேட்டா. ஸோ சப்மிட் பண்ண டீ சப்மிட் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் டிவியேஷன் கிடைச்சிச்சு. ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் ஷார்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் சைஸ் மைனஸ் ஃபண்டமெண்டல் டிவியேஷன் தான் ஃபார்முலா. பேசிக் சைஸ் மைனஸ் ஃபண்டமெண்டல் போடுறோம். நமக்கு அப்பர் லிமிட் ஆஃப் ஷார்ட் கிடைச்சிச்சு. லோயர் லிமிட் ஆஃப் ஷார்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் டாலரன்ஸ். டாலரன்ஸ் வந்து 0.0464 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களை போட்டோம்னா லோயர் லிமிட். நம்ம பர்பஸே அப்பர் லிமிட் லோயர் லிமிட். இங்கே ஃபண்டமெண்டல் டிவிஷன் ஃபார்முலா கொடுத்தனால நம்ம போடுறோம். போன ப்ராப்ளத்துக்கு ஃபண்டமெண்டல் டிவிஷன் பற்றி எதுவும் பேசவே இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி கண்டுக்கல. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். போன ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளம் கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ நம்ம நோக்கமே 60 F8 அப்பர் லிமிட் ஆஃப் ஷார்ட்டும் லோயர் லிமிட் ஆஃப் ஷார்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீக்வன்ஸில் அப்படியே ஞாபகம் வச்சிங்கன்னா இட் வில் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.